ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரண் மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே டேரக்டர் மணிரத்னம் சார் ஓடிடிக்காக ஒரு ஆந்தாலஜி பேஸ்ட் வெப்சீரிஸ் ஒன்று பண்ண போகிறாருன்னு ஒரு அப்டேட் ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த வெப் சீரிஸ் யாரெல்லாம் டேரக்ட் பண்ண போகிறான்னு க்ளியராக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள் பொன்னியின் செல்வன் இந்த லாக்டவுனால் டெம்பரரியாக ஹோல்ட் ஆனதுனால மணிரத்னம் சார் இந்த லாக்டவுன் டேஸில் ஒரு ஆந்தாலஜி பேஸ்ட் வெப் சீரீஸ் ஓடிடிக்காக பண்ணலான்னு பிளான் பண்ணி இப்போ அதுக்கு நவரசான்னு டைட்டில் வச்சுருக்காராம் இந்த ஆந்தாலஜி பேஸ்ட் வெப் சீரீஸ் கௌதம் மேனன் சுதா கங்கோரா விஜய் நம்பியார் கார்த்திக் நரேன் இப்படி ஒரு ஒம்போது டைரக்டர் சேர்ந்து ஒம்பது ஸ்டோரி டைரக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது நம்ம சித்தார்த் பிரியா ஆனந்த் விஜயா மேனன் நடித்த ஒன் எயிட்டி ஃபிலிமோட டைரக்டர் ஜெயேந்திரன் இப்போ ஜாயின் ஆகியிருக்காரு இப்போது கோலிவுட்டில் வந்திருக்கிற ஹாட் நியூஸ் என்னென்னா இவர் டேரக்ட் பண்ண போகிற அந்த ஸ்டோரியில் ஆக்டர் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறாரு எஸ் ஆக்டர் சூர்யா அவர்கள் இப்போது ஃபஸ்ட் டைமாக வெப்சீரிஸில் நடிக்க போகிறாருன்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அண்ட் இந்த வெப் வெப்சீரிஸை மணிரத்தன் சார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு இமீடியட்டாக இந்த லாக்டவுன் முடித்த உடனே சூர்யாவோட போர்ஷன் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் அண்ட் இதே வெப் சீரிஸில் டைரக்டர் பிஜாய் நம்பியாரும் ஒரு ஸ்டோரி ஒன்று டைரக்ட் பண்ணுறாரு டைரக்டர் பிஜாய் நம்பியார் மணிரத்தன் சாரோட அசிஸ்டன்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணவர் இவர் டைரெக்ட் பண்ணுற ஸ்டோரியில் இப்போ நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்க போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆல்ரெடி மணிஷர் டேரக்ட் பண்ண செக்கச்சவந்தவானம் படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு அந்த படத்தில் விஜய் நம்பியரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தாரு ஆக்டர் விஜய் சேதுபதி இந்த வெப்சீரீஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு வெப்சீரீஸ்லையும் நடிக்கிறதா தகவல் வந்திருக்கு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பொறுத்தவரையும் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு நோக்கம் அது எந்த மீடியமாக இருந்தாலும் சரி அவர் அதுக்கு ஓகே சொல்வார் ரீசெண்டாக அவர் நடித்த துக்லக் தர்பார் படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் கொஞ்சம் சீரியஸ் லுக்காகவும் இன்னொரு பக்கம் முகத்தோடையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த நவரசா வெப் சீரீஸில் ஆக்டர் சித்தார்த்தும் அரவிந்த் சுவாமியும் டைரக்டர்ஸாக டிபியூட்டாக போகிறாங்களாம் இந்த நவரசா வெப் சீரீஸை டைரக்டர் மணிரத்னம் சார் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் அவரும் ஒரு ஸ்டோரி டைரக்ட் பண்ண போகிறாரு ஸோ மணிரத்னம் சார் ப்ரொடியூஸ் பண்ண போகிற இந்த வெப் சீரிஸில் வேற எந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் நடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பண்ணுற பல சுவாரஸ்யமான கோலிவுட் தகவலை தெரிஞ்சுக்க கிரண் மீடியாவை பண்ணுங்க